الحمد لله، الحمد لله الذي هدانا لخير الأديان وما كنا لنهتدي لولا أن هدانا الله، وأكمل لنا ديننا وأتم علينا نعمته ورضي لنا الإسلام دينا، فلا نعبد ولا نستعين إلا الله. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله، وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இணையற்ற அல்லாஹ் ஜல்ல ஜலாலுக்கு எல்லையற்ற புகழனைத்தும் அன்றும் இன்றும் என்றென்றும் உண்டாவதாக. அகிலத்தார் அனைவருக்கும் அருட்கொடையாக வந்துதித்த அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அவர்களை பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியோன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், அவுளியாக்கள், தயாமனால் வரையிலே வரக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீதும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கின்றானோ அவைகளையும் முற்றுமுழுதாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டுவிடும்படி நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளையும் முற்றுமுழுதாக விட்டுவிடும்படியும், முதலில் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவதாக ஒரு விடயத்தை நாங்கள் எல்லா பள்ளிகளிலுமே சொல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதாவது, இரண்டு நேரங்களிலே தொழுகைக்கு முன்னாலே சஃபுகளே நின்றால் சஃபுகளை சரியாக்கிக் கொள்ளுங்கள், சஃபுகளை நேராக நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டு உங்களுடைய போன்களை ஓஃப் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, ஜும்மாவுடைய கடமைக்காவடி நாம் வந்தவர்கள் பிந்தி வரக்கூடியவருடைய கதை வேறு, நேரத்தோடு வந்தவர்கள் முன்னால் உள்ள இடங்களை காலியாக வைத்துவிட்டு பின்னாலே ஆங்காங்கே சுவர்களையும் தூண்களையும் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் இந்த கடமைக்கு சரியான கண்ணியம் கொடுக்கவில்லை என்று அடையாளம். எனவே இமாம்கள் அதையும் ஒரு ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு சூழல், பின்னால் உள்ளவர்கள் முன்னால வாங்கோ, நிறைய இடங்கள் இருக்கின்றது என்று கூப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். எனவே இங்கும் கூட முன்னாலே நிறைய இடங்கள் காணப்படுகின்றன. எனவே பின்னாலே வெளிப்பள்ளியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், அதே மாதிரி ஆங்காங்கே இருக்கக்கூடியவர்கள் முன்னால் உள்ள இடங்களை பார்த்து வந்து நிரப்பிக்கொள்ளுங்க. அல்லாஹ் ரஹ்மத்யா, நிறைய இடங்கள் இருக்கின்றது, அப்படி முன்னால வாங்க. அல்லாஹ் நிறைய இடங்கள், நிறைய இடங்கள் இருக்கிறது, அப்படி முன்னுக்கு வந்து உட்காருக்கும். ஒவ்வொருவரும் முன்னுக்கு பாருங்க, இடம் இருக்குதாண்டு, இருந்தா முன்னுக்கு வந்து சேர்ந்துக்கும். இந்த அந்த பக்கத்துல நிறைய இடம். அந்த சகோதரர்களுக்கு நான் பேசக்கூடிய தமிழ் விளங்கும் நினைக்கிறேன், நீங்களும் முன்னுக்கு வந்து உட்காருங்க. அல்லாஹ் ரஹ்மத்யா வா. எதனாலும் இந்த பழக்கங்கள் எங்களோட பள்ளிகள்ல இருக்கக்கூடாது. வெளி பள்ளிகள் உட்கார்ந்து கொண்டு ரோட்ல அங்கிருந்து பொதுவாக கூடியவர்களாக கீழே இடம் இருக்கும் போதும் மேல்மாடியிலே போயிருக்கக்கூடிய சகோதரத்தை நான் கேட்கிறேன், இதற்கு பின்னாலே யாரும் மேல்மாடியில் போய் உட்காரவான? கீழே இடம் நிறைஞ்சா மேலே போய் உட்கார்றது வேற, கீழே நிறைய இடங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் மேல்மாடியிலே போய் உட்கார்ந்து தூங்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கிக் கொள்ளக்கூடாது. எனவே அல்லாஹ் நிலடியார்களே, நிறைய இடம் இருக்கின்றது, அங்கு நிற்கக்கூடியவர்கள் எல்லாம் முன்னுக்கு வந்து இறங்கி அல்லாஹ் ராம செய்வான். அல்லாஹ்வின் நிலடியார்களே, அழிந்து போகக்கூடிய துன்யாவிலே முடிவுறக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அழிவே இல்லாத ஆஃபராவிலே முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கின்றான். அது யாருக்கு? முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம்கள் அல்லாதவர்களுக்கும் எல்லோருக்கும் அந்த ஆஃபரத்தினுடைய வாழ்க்கை நிச்சயம். இந்த துனியாவுடைய வாழ்க்கை, அது யாராக இருந்தாலும் சரி, அது என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு துனியா முடியும், அல்லது ஒவ்வொருவரும் இங்கிருந்து நாங்கள் போய் சென்று விடுவோம். இதனைதான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, குல்லு நஃப்ஸின் ஜாயிகத்துல் மௌத், உலகத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் இறந்தாக வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். யாரெல்லாம் பிறந்தார்களோ, அது சிறு குழந்தையாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், வெள்ளையர்களாக இருக்கலாம், கருப்பர்களாக இருக்கலாம், அரபிகளாக இருக்கலாம், அஜமிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த உலகத்திலே அவர்களுக்கு மௌத் என்று அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கின்றான். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான், குல்லு நஃப்ஸின் ஜாயிகத்துல் மௌத்,
எல்லோரும் மௌத்தை சுவைப்பார்கள். சுவை என்று சொன்னால் என்ன? அந்த சுவைக்கும் பொழுது சிலருக்கு இனிப்பாக இருக்கும், சிலருக்கு கசப்பாக இருக்கும், சிலருக்கு புளிப்பாக இருக்கும், சிலருக்கு உரைப்பாக இருக்கும், சிலருக்கு சூடாக இருக்கும், சிலருக்கு கூழாக இருக்கும். எனவே சுவை என்று வரும் பொழுது அது ஒவ்வொரு பானங்களை பொறுத்து, ஒவ்வொருவருடைய நாவை பொறுத்து, ஒவ்வொருவருடைய உடல் நிலையை பொறுத்து. எவ்வளவு ருசியான சாப்பாடாக இருந்தாலும் ஒரு காய்ச்சல் காரண்ட கொண்டு போய் கொடுத்தா அவன் சொல்லுவான், கசப்பொடி சொல்லுவான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு உப்பில்லாத பண்டமாக இருந்தாலும் மிக பசியோடு இருக்கக்கூடிய ஒருவன் அதை சாப்பிட்டால் நல்லா ருசியா இருக்குது, மிக நல்லா இருக்குது என்று அவன் சொல்லி காட்டுவான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஒவ்வொருவரை பொறுத்ததனுடைய ருசி. எனவே உலகத்தினுடைய வாழ்க்கையிலே யார் இந்த வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக ஆக்கிக் கொண்டார்களோ இவர்களுடைய மௌத்துடைய நேரத்திலே அந்த மௌத்து ருசியான மௌத்தாக அமையும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய மனசு சொல்ற பிரகாரம், தன்னுடைய மனோ இச்சை பிரகாரம், தன்னுடைய ஆசை சொல்ற பிரகாரம் அமைத்துக் கொள்வார்களோ அவருடைய மௌத்துடைய வேலை மிக சூடானதாக, பயங்கரமானதாக, தப்ப முடியாத ஒரு வேதனைக்குரியதாக ஆகிவிடும். அதனை தான் அல்லாஹ் குர்ஆனிலே நீங்கள் ஒவ்வொருவரும் மௌத்தை சுவைத்தாக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நேரம் எல்லோரையும் காத்துக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே இன்னொரு சொல்லும் பொழுது, குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபைன்னஹு முலாகைக்கும். நபியே நாயகமே, நீங்க இந்த மக்களிடத்தில் சொல்லுங்க, எந்த மௌத்தை பார்த்து இவர்கள் பயந்து ஓடுகிறார்களோ, எந்த மௌத்து வரக்கூடாது என்று விரண்டு ஓடுகிறார்களோ, அந்த மௌத்து இவர்களை எங்கிருந்தாலும் சந்திக்கும் என்று சொல்லி நபி இந்த மக்களிடத்தில் எத்தி வைங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொருவரும் மௌத்தை நோக்கி விரைந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு வருடனுக்கு 60 வயது என்றால் அவர் மௌத்துக்கு மிகவும் நெருங்கி விட்டார். அதனால் 20 வயதுடையவருக்கு மௌத்துக்கு இன்னும் காலம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. 20 வயதுள்ளவரும் 60 வயதுள்ளவரை விட முந்தி மௌத்தாகலாம். மௌத்துக்கு தர்தீபு கிடையாது, மௌத்துக்கு முறை கிடையாது. ஒரு வீட்டிலே பிறப்பதற்கு தர்தீபு இருக்கிறது. பாப்பாவுக்கு பின்னால்தான் மூத்த மகன், மூத்த மகனுக்கு பின்னால்தான் அடுத்த மகன், இப்படித்தான் பிறக்கிறதுக்கு. ஆனா மௌத்தாகிறதுக்கு பாப்பா மௌத்தான பிறகுதான் மகன் மௌத்தானது இல்ல, மகன் மௌத்தான பிறகுதான் பேரப்புள்ள மௌத்தானது இல்ல. அப்பா இருக்கலாம் 80 வயசு, 10 வயசு புள்ள வீட்டுல மௌத்தாகுது, 120 வயசு. எத்தனையோ பேர் துணியால வாழ்றாங்க, 20 வயசையுமே எத்தாத எத்தனையோ பேர் துணியா விட்டு போறத நாங்க இன்னைக்கு பாக்குறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மௌத்தை நோக்கி நம்முடைய பிரயாணம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது. நான் சொன்னது போன்று அழிவில்லாத வாழ்க்கை, முடிவில்லாத வயது. அந்த கியாமத்துடைய நாளையிலே ஒரு மனிதன் முடிவில்லாத நிம்மதியை அடைய வேண்டும் என்றால், முடிவில்லாத வெற்றியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை யார் கட்டுப்படுத்தி தன்னுடைய மனசு சொல்ற பிரகாரம், தன்னுடைய இச்சைக்கு அடிமையாக்கி வாழாமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு ஒத்ததாக யார் இந்த வாழ்க்கையை, அதில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கையை எந்த விதமாக காட்டி தந்தார்களோ, அந்த விதத்திலே யார் இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களோ, இவனை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புத்திசாலி. இவன் தான் புத்திசாலி. மக்கள் தன்னை புத்திசாலி என்று ஒவ்வொரு தரத்தில் உள்ளவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். படித்தவர் நினைக்கிறார், எனக்கு பட்டம் கிடைச்சிட்டு நான் தான் துன்யால பெரிய புத்திசாலி, எனக்கு எல்லாமே தெரியுமே, அதையும் அப்ரேட் பண்ண தெரியும், இதையும் செய்ய தெரியும், இதுவும் தெரியும், அந்த பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் எனக்கு இடம் இருக்கிறது, எந்த பார்லிமெண்ட்டுக்கு போனாலும் எனக்கு இடம் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறார். பதவி வைத்து நினைத்தார், நான் புத்திசாலி. பணத்தாளர் நினைக்கிறார், பாத்தீங்களா நாங்க ஒன்றும் இல்லாம இருந்தோம், இப்ப என்னோட வாழ்க்கை பாத்தீங்களா, பெட்டால 7 கடை, அங்க 6 கடை, துபாயிலும் பிசினஸ், அதாவது சிங்கப்பூர்லயும் பிசினஸ், இப்படி அவர் தன்னுடைய பிசினஸ் வச்சு தன்னுடைய காசு பணத்தை வச்சு நினைக்கிறார், நான் தான் புத்திசாலி, நான் தான் புத்திசாலி. சில சில சக்தி உள்ளவர்கள் நினைக்கிறார்கள், என்னை விட புத்திசாலி யாரும் கிடையாது. இப்படி ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் தன்னை புத்திசாலி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வந்தவர் புத்திசாலி அல்ல, பெரிய புத்திசாலி, உலகத்தினுடைய நேர்வழியை காட்ட வந்தவர்கள், சொர்க்கத்திற்கு சொந்தமானவர்கள். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் புத்திசாலி யாரு தெரியுமா? அது அடிமையாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், கருப்பராக இருக்கலாம், வெள்ளையராக இருக்காலும் இருக்கலாம், யாராக இருந்தாலும் தன்னை அல்லாஹ்வுக்கு அடிமை என்று நினைத்து இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே அந்த ஆகத்தினுடைய வாழ்க்கைக்காண்டி யார் தயாரித்துக் கொண்டாரோ இவர் தான் லேசான ஒரு வேர்டு, லேசான வேர்டு, அழகான ஒரு வார்த்தை, தன்னை கட்டுப்படுத்தி ஆகிறதுக்கு தயாரிக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஹதீஸுடைய மறுபக்கத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலேயே தான் சொல்ற பிரகாரம்
தன்னுடைய குடும்பம் சொல்ற பிரகாரம், தன்னுடைய உள்ளம் எதையெல்லாம் விரும்புதோ இதையெல்லாம் மார்க்கமாக அமைத்து உலகத்தில் வாழ்ந்தார்களே இவர்கள் யாரு தெரியுமா? புத்திசாலிக்கு ஆப்போசிட், மடையன். இவனை போல அறிவு கட்டவன் யாரும் கிடையாது. அது எவ்வளவு பெரிய பணக்காரா இருக்கலாம், எவ்வளவு பெரிய அந்தஸ்துள்ளவரா இருக்கலாம், தன்னை இஸ்லாத்துக்குள்ளே அவன் கொண்டு வரவில்லை என்றால், அவன் எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் அவனுக்கு கிடைக்கவில்லையா, அல்லது இஸ்லாத்தில் இருந்து கொண்டு அமளிபாகத்தில் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கலையா, மௌத்துடைய சிந்தனை அவனுக்கு இல்லையா, உலகத்திலே பாவத்தை விடக்கூடிய சக்தி இல்லையா? இவனைத்தான் சொன்னார்கள் புத்தி கெட்டவன், அறிவுழந்தவன். இவனை போல நஷ்டவாளி யாரும் கிடையாது. எல்லாமே நல்லடியார்களே, உலகத்தை பற்றி உலகம் என்றால் என்ன? உலகம் தாருல் அமல், கட்டுப்பட்டு வாழ வேண்டிய இடம், அமல் செய்ய வேண்டிய இடம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அமல்படுத்த வேண்டிய இடம், அல்லாஹ் எதை தடுத்தானோ அந்த பாவத்தை விட வேண்டிய இடம், அதான் தாருல் அமல் என்று சொல்றோம். அதைத்தான் அல்லாஹ் அந்த ஆயத்தில் தொடர்ந்து சொல்றான், வைன்னமா துவஃபௌன உஜூரகும் யௌமல் கியாமா. நீங்க உலகத்தில் எப்படி வாழலாம்? ஒரு நாளைக்கு நீங்க எங்கள்கிட்ட வருவீங்க, அங்க வந்தா நாங்க எல்லாரும் ஒரே மைதானத்துல நிப்பாட்டி வைப்போம். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், வம்தாசுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன், ஏ பாவிகளே, நல்லவங்களுக்கு தயவு செய்து பிரிஞ்சிருங்க. நீங்க அப்படி பாவிகள் ஒரு பக்கம் பிரிவாங்க, நல்லவங்க மறுபக்கம் வந்துருவாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நாள் வைன்னமா துவஃபௌன உஜூரகும் யௌமல் கியாமா, உலகத்தில் நீங்க செஞ்ச அவ்வளவு நன்மைக்கும் கூலித்தாரிடம், உலகத்தில் செஞ்ச அவ்வளவு பாவத்துக்கும் கூலிதாரிடம். அதனாலதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யாருடைய வலது கையில பட்டோலை கிடைத்ததோ, நல்லவர்களுடைய வலது கையில் அல்லாஹ் பட்டோலையை கொடுப்பான், அவர்கள் சந்தோஷமாக கொண்டாடுவார்கள், சந்தோஷம் அடைவார்கள், துள்ளி குதிப்பார்கள், உயர்தரமான சொர்க்கத்தை போய் அடைந்து கொள்வார்கள். வாம்பாமன் ஊத்திய கிதாபகு விஷிமாலி, அந்த பாவியருடைய கூட்டம் அவருடைய இடர்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பட்டோலையை கொடுப்பான். என்ன தெரியுமா சொல்லுவார்கள், யா லைதனி லம் ஊத கிதாபியா, இந்த பட்டோலை அல்லாஹ் தராம இருந்தா நல்லா இருக்குமே, பெரிய நஷ்டமே. மாலிஹாதல் கிதாப் லா யுவாஜிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, இது என்ன அநியாயம்? இது நான் செஞ்ச சிறிய பெரிய அவ்வளவு பாவத்தையுமே அல்லாஹ் எழுதிட்டானே, ஒன்றையுமே அல்லாஹ் விட்டில்லை என்று சொல்லி அந்த நேரத்தில் அந்த பாவிகள் கதறுவார்கள், கத்துவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபமன் ஸுஹ்ஸிஹா அனின் நாரி ஃபவுதுஹில்ல் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ், யார் அந்த பயங்கரமான நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு அந்த உயர்தரமான சொர்க்கத்துக்குள்ளே நுழைவிக்கப்பட்டார்களோ, ஃபக்கத் ஃபாஸ், இதுதான் வெற்றி என்று அல்லாஹ் சொல்றான். இதுதான் வெற்றி. உலகத்தினுடைய பட்டங்கள் எல்லாம் மௌத்தாயினத்தோடு பறந்து போயிடும். சொந்த மகன் எழுதி கொடுப்பார், பாப்பா டாக்டரா இருக்கலாம், லாயரா இருக்கலாம், ஆசிரியரா இருக்கலாம், மகன் எழுதி கொடுக்கிறார், இன்னார் மவுத்து டாக்டர், அவருடைய பேரை போட்டு இன்னார் மவுத்து அப்படின்னு எழுதி கொடுக்கிறார். அடுத்த வரியிலே மகன் எழுதுறான், டாக்டரை 4 மணிக்கு ஜனாசா நல்லடக்கம் செய்ய, அப்படி சொல்ல இல்லை, எப்படி எழுதுறார், அன்னாரின் ஜனாசா 4 மணிக்கு நல்லடக்கம் செய்யப்படும். சொந்த மகனே பாப்பாக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறான், பாப்பா இப்ப உங்களோட உசுரம் உங்களோட உடம்பு உடம்போட்டு பெய்த்துட்டு, இப்ப உங்களுக்கு இந்த டாக்டர் என்ற பதவியும் உங்களோட பெயரும் சரி வராது, இப்ப உங்களோட பெயர் என்ன தெரியுமா, ஜனாசா என்ற பெயர். மகன் எழுதி கொடுக்கிறான், சில டைம்ல கொண்டாட்டி எழுதி கொடுப்பான், சில டைம்ல சொந்த மகனுக்கு பாப்பா எழுதி கொடுப்பார். அல்லாமே நல்லடியார்களே, ரேடியோல சொல்றாங்க, பள்ளியிலும் சொல்லப்படுது, எங்கட வாப்பாக்கு யாராவது உசுரோட போற நேரத்தில் ரோட்ல இந்த மையத்து போகுதுன்னு சொன்னாண்டா எவ்வளவு கோபம் வரும் எங்களுக்கு. இப்ப எங்கட வாப்பா பார்த்து முழு ஊரும் மையத்துன்னு சொல்றாங்க, எங்க வீட்டை பார்த்து முழு ஊரும் மையத்து விடுன்னு சொல்றாங்க, அவன் மௌத்தானவருடைய மனைவியை பார்த்து முழு ஊரும் மௌத்தானவர பொம்பளைன்றாங்க, அவருடைய காரை பார்த்து இதுதான் மௌத்தானவர கார் என்று சொல்றாங்க, இதுதான் மௌத்தானவர மகன் சொல்றாங்களே, எல்லாமே நெல்லடியாகவே இப்ப கோபம் வராது. உலகத்தோடு எல்லாம் முடிஞ்சிடும், அதுக்கு பிறகு யாரும் அவரை வச்சுக்கொள்ள மாட்டாங்க, யாரும் அவருக்கு பட்டம் சொல்றது இல்லை. அண்டையோட மையத்து கூடினா 40 நாள், கூடினா 4 மாசம், 1 வருஷம், 10 வருஷம் பேசுவாங்க, அதுக்கு பிறகு அவருடைய பேரே இல்லாம போயிடும் அல்லாவிட்டார்களே. எனவே குறுகிய காலத்துக்காக நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த குறுகிய காலத்துடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? ஆபரத்தை சம்பாதிக்கும். இந்த ஆபரத்தில் எல்லாம் சுப்ஹானஹு ஒவ்வொரு மனிதனிடத்திலும் சில கேள்விகள் கேட்கிறான். என்ன கேள்வி? உனக்கு ஒரு லைஃப் தந்தேன், ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை நீ எப்படி வாப்பா நீ செலவழிச்சாய்? இந்த அல்லாஹ் ஒவ்வொருவர்ட்டையும் கேட்பான், ஒவ்வொருவர்ட்டையும் கேட்பான். அது எப்படி கேட்பான் அது அல்லாஹ்க்கு தெரியும். எப்படி கேட்கணும்ன்றதும்
அல்லாஹ்க்கு தெரியும். எப்படியான நிலைமைகள் அல்லாஹ் கேட்பான்றதும் அதே மாதிரி நாங்க கியாமத்துல நாள்ல ஒவ்வொருவரும் பார்த்துக்கொள்வான். எனவே ஒவ்வொரு இடத்திலும் கேட்கப்படக்கூடிய கேள்விதான், உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி செலவழித்தாய்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காட்டலாமா? கியாமத்துல சொல்லலாமா? யா அல்லாஹ், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழியை காட்டினாங்களோ முழுக்க முழுக்க அந்த வழி வாழ்ந்தேன். யாருக்கு சொல்லாம நல்லடியார்களே? நாங்க பெருசா பேசுறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி. ரபீஉல் அவ்வல் மாதம் வந்தா விழாக்கள் என்ன, கொண்டாட்டங்கள் என்ன, மௌலூத் ஷரீஃபர் என்ன, கட்டுரைகள், ரேடியோ உலமாக்கள் பேசுறது எல்லாம் நடக்குது. ஆனா பேசுறவர்த்தையும் வாழ்க்கை இல்ல, கேட்கிறவர்த்தையும் வாழ்க்கை இல்ல, விழா கொண்டாடுறவர்த்தையும் இல்ல, ஒத்தர்த்தையும் இல்ல. சில விஷயங்கள்ல மட்டும் முஹம்மது சல்லாஸ்னுடைய பெயரை போட்டுக் கொள்வார்கள். சில விடயங்களிலே மாத்திரம் சில விஷயங்களை செய்துவிட்டு சில முக்கியமான கட்டங்களிலே தன்னை ஒரு முஸ்லீம் என்று கூட காட்டுறதுக்கு விருப்பம் இல்லைங்களுடைய சமுதாயம். எல்லாமே நல்லடியார்களே, என்ன வாழ்க்கை வாழ்றோம் நாங்க? கியாமத்துல நாங்க எப்படி சொல்ல போறோம் எங்களுடைய வாழ்க்கையை பத்தி? எல்லாமே நல்லடியார்களே, அடுத்ததாக அல்லாஹ் தஆலா உன்னுடைய முழு வாழ்க்கையும் நீ எப்படி செலவழித்தாய் என்று கேட்டுவிட்டு அடுத்ததாக ஒரு பாயிண்ட் எல்லாம் கேட்க போறேன். அடுத்த ஒரு கட்டத்தை, என்ன கட்டம்? அடியானே, நான் உனக்கு ஒரு வாலிபத்தை தந்தேன், இந்த வாலிபத்தை நீ எப்படி செலவழித்தாய்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய தலையங்கங்கள் இருக்கின்றன. ஆனா இன்றைக்கு கட்டாயம் ஒவ்வொரு ஜும்மாவிலும் குறைஞ்சது 10 நிமிஷமாவது ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு தலையங்கம் தான் இந்த வாலிபருடைய தலையங்கம். ஒரு பயங்கரமான ஒரு முடிவுக்கு இந்த வாலிபர்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. நீ எந்த ஒரு வாப்பாவுக்கும் யோசனை வருதில்லை, எந்த மவன் எந்த இடத்துல இருக்கிறாங்க, எந்த மவன் உள்ள குணங்கள் என்ன, எந்த பொம்பளை புள்ள எங்க அலையுது, எந்த பொம்பளைட்ட எந்த தன்மை வந்திருக்குது, எந்த வாப்பாவும் சிந்திக்கிறாரு, எந்த உம்மாட்ட யோசனை வருதில்லை, எந்த புள்ள ஒரு அவுளியாவும் ஆகக்கூடாதா, எந்த புள்ள நல்ல ஒரு புள்ளையா வரக்கூடாதா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு இந்த வாலிப சமுதாயம் அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்குள்ள கல்ச்சர், இன்னைக்குள்ள கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டு தன்னை ஒரு மோசமான ஒரு அமைப்பிலே மாத்திக்கொண்டு அவன் நினைக்கிறான் என்ன தெரியுமா, இந்த மௌலைமாரெல்லாம் முட்டாள்கள், இவனுக்கு உடுக்க தெரியா, இவனுக்கு வாழ்க்கையை ஜொலியா கழிக்க தெரியா, இந்த சும்மா கிட்ட தடமாறுறாங்க, எங்களை மாதிரி ஜொலியா வாழணும் அப்பா, எங்களை மாதிரி ஒரு இன்பமான வாழ்க்கை லைஃப் உண்டா இதுதானே அப்படின்ட்டு அவன் பெருமை அடிக்கிறான். அவன் நல்லடியார்களே, பெருமடிச்சு கொண்டே அவன் வாழ்க்கை நாசமா போகுது, அவன் நாசத்துல விழுந்து கொண்டே அவன் பெருமடிச்சு கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், தியாமத்துரிய நாளையிலே பயங்கரமான சூழல்ல 7 கூட்டத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அரசுடைய நிழல் கொடுப்பான். அவள் ஒரு கூட்டம் தான் ஷாபுன் ஷாஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வை பயந்த வாலிபர்கள், தக்வா உள்ள வாலிபர்கள், தன்னுடைய வாழ்நாளை வீணாக்காத வாலிபர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்குள்ள வாலிபர்களை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, எவ்வளவு மோசமா தன்னை வாழ்க்கை போகுது. சில வாலிபர்களை பார்த்த பரிதாபம், நான் ஒரு நாள் பஸ்ல வாரேன், இந்த ரூட்ல தான் பஸ்ல வாரேன், பஸ்ல நான் உட்கார்ந்து வாரேன், ஒரு வாலிபரை கண்டேன், சுப்ஹானல்லாஹ், அவர் முஸ்லீமோ அந்நியரோ எனக்கு தோன்றிச்சு, அவர் அந்நியர், அவர் அந்நியரோ முஸ்லீமோ எனக்கு பார்த்து கண் கலங்கி போச்சு. ஏன் இந்த பையன் எப்படி இருக்கிறான், அவருடைய தலை 5 கலர், நான் இந்த மாதிரிக்கு 5 கலர், அது எத்தனை கலர் இருந்துச்சோ அல்லாஹ் வாரம், அவனுடைய தலையை பார்த்தா அல்லாஹ் பாதுகாக்கணும், கிட்ட நிக்கிறவனுக்கு நிக்கிற அப்படியான ஒரு பயங்கரமான ஒரு சூழல் அந்த தலை, இவ்வளவு பயங்கரமான ஒரு முறையில் அந்த முடியை வளர்த்து வச்சுக்கிறான். அவனுடைய காதல காதுப்பு, கையர் கையில எத்தனையோ பெண்களை விட அதிகமான காப்பு, நிறைய மோதிரங்களும், கழுத்தில் ஒரு விதமான சங்கிலி மாதிரி மாலையை போட்டு, அவனுடைய கல்சனை பார்த்தா அவனுடைய அங்க அவயவங்கள் அப்படியே வெளியே விளங்குற அளவுக்கு இறுக்கமான கல்சன், அவன் உடுத்துகிற டிஷர்ட்ல 2-3 அதாவது அந்த வீரர்களுடைய போட்டோக்களை போட்டு அவன் அப்படி நிக்கிறான். அவன் தோற்றத்தில் அவனை பார்த்த ஒரு பெரிய ஒரு பரிதாபம் ஆயிடுச்சு. எல்லாம் நல்லடியார்களே, மனசு தாங்கல, என்னவோ கொஞ்ச நேரம் போகல, அவன் எனக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்து அவனுக்கு ஒரு இடம் கிடைச்சிச்சு. அப்ப அந்த பையன் எனக்கு சரியான வருத்தம் மனசுல, இவன் அந்நியரோ முஸ்லீமோ எப்படியோ ஒரு ஆம்பளை ஆம்பளை மாதிரி வாழணுமா இல்லையா, அதுக்காக நான் அவன்கிட்ட பேசினேன். அவன்கிட்ட நான் அந்நிய பாஷையில பேசும் பொழுது அவன் எனக்கிட்ட, நான் இந்த இடத்துக்கு தான் போறேன் அப்படின்னு சொன்னான். நான் கிட்ட அவனோட பேர் என்ன, முஸ்லீம் பேரோண்ட சொல்லி காட்டினான். நான் இதை ஏன் பாப்பா நீங்க, நான் என்னைய பார்த்தா விலங்குக்கு தான் நான் ஒரு மௌலவி போறேன், உங்களுக்கு அதான் என்னைய பார்த்து சலாம் சொல்லிச்சுதானே, நான் உங்களை நினைச்ச நீங்க ஒரு அந்நியனண்டி இல்ல சரத். அப்ப அவன்கிட்ட கேட்கும் பொழுது அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமான குடும்பத்துல பிறந்த புள்ள, அவன் வேலை செய்யற இடத்துல
ஒரு விதமான சூழல், அங்க தீனுடைய சூழல் இல்ல. உம்மா அப்பா அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுட்டாங்க. இவனுடைய சூழல் அவன் அப்படியே மாத்தி அவனை பார்த்தாலே ஒரு அந்நீரண்டு விளங்குற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை மாறி போய் நான் சொன்னேன், இப்படி நடக்கிறீங்க உலகத்தினுடைய வாழ்க்கையை நீங்க இப்படி வாழ போறீங்க அசிங்கமா அப்படின்னு சில விஷயம் சொன்னே அவன் நல்ல புள்ள அலமதுல்லா உடனடியான எல்லாத்தையும் கலட்டி என் கையில தந்த அதிரத்தை இதை கொண்டு போய் வீசுங்க அதிரத்துன்னு சொன்னான். எல்லாரும் நேரடியார்களே, எனவே நாங்கள் வாலிபர்களுக்கு ஏசல்ல நல்ல வாலிபர்கள். அவங்க கெட்டு போறதுக்கு காரணம் அவனுடைய தாய் தந்தை அது சரியான வழியை காட்டி கொடுக்கிறது. சில உமா அப்பமா அந்த பிள்ளைக்கு பயம். அவன் வாப்பா என்கிட்ட சொன்னாள் இப்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னால, அதுல என்னோட மகன்கிட்ட சொல்லுங்க நான் வாப்பாண்டு அப்படி சந்தேகமா உங்களுக்கு நீங்க வாப்பான்னு சொல்லி நானே சொல்லி கொடுக்கணும். அவன் சொன்ன இல்ல அது எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறான் எனக்கு, எதுக்கு எடுத்தாலும் சண்டை பிடிக்க வாரான். ஏன் சண்டை பிடிக்க வாரான் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவனோட வாப்பாண்டு பார்க்க உதைகிறான். நீங்க அவனுக்கு இஸ்லாத்தினுடைய வழிமுறைகளை சொல்லி கொடுக்கல. நீங்க அந்த புள்ளைய சேவ் பண்றதுக்காக வேண்டி, அந்த புள்ளைய சமாளிக்கிறதுக்காக வேண்டி, அவனுடைய அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி நீங்க அவனுக்குரிய கருவிகளை வாங்கி கொடுத்தீங்க. அவங்களை நீங்க சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்க அவங்கள பாவத்துல நீங்க ஈடுபடுத்தினீங்க. அந்த புள்ளையில யாரோட சேர்றாங்க, எங்க போறாங்க, எத்தனை மணிக்கு வாரான்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? சில வாலிபர்கள் சொல்லிட்டு போறாங்க அம்மாட்ட, அம்மா ராவைக்கு கதவுள் ஒப்பண்ணப்படாத, நான் வருவேன் கதவுள் ஒப்பண்ணிக்கப்பட, எனக்கு ஒன்று தட்டி கொண்டு இருக்கலாம். அம்மா கதவை திறந்து வைக்கிறான், நாங்க லொக் பண்றல்ல. இவர் ராவைக்கு போக்கடியில ரோட்ல கிளப்ல அந்த இந்த கடலோரங்கள்ல எங்கெங்கயோ அசிங்கமான விஷயங்களை பார்த்து, அசிங்கமான விஷயங்கள்ல ஈடுபட்டுட்டு, தன்னுடைய நேரத்தை காலத்தை அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத செயல ஈடுபடுத்திட்டு சொல்றான், மச்சான் எங்க வீட்டுல படுப்போமா வா அப்படின்ட்டு மூணு கதவு தொடத்தான் இருக்குது. ஏழு எட்டு பாவிகள் மோசமான விஷயங்களை செஞ்சு போட்டு இந்த ஏழு எட்டு பொடியும் அதை கூட்டிட்டு போய் அந்த வீட்டுல படுத்துட்டு போறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாப்பா சம்பாதிக்கிறார் காலையில ஆறு மணில இருந்து ராவு பத்து மணி வரைக்கும் தலையை அடிச்சு கொண்டு சம்பாதிக்கிறார். வீட்டுல பரக்கத் இல்ல, முசீபத்து. ஏன் பாப்பா கிட்டையும் சொல்லுகை இல்ல, வீட்டுக்குள்ள எங்கேயோ கிடந்த பத்து பன்னெண்டு பேர் வந்து வீட்டுக்குள்ள படுத்துட்டு சுபமம் இல்லாம படுத்துட்டு ஏழு எட்டு மணிக்கு எழுப்பி போறான். அல்லாஹ் எழுதியார்களே, எவ்வளவு பெரிய அநியாயம். இன்றைக்கு முஸ்லிம் வீடுகள் எல்லாம் இதாயத்தினுடைய ஒளி கிளம்ப வேண்டிய வீடுகள் எல்லாம் அந்த வீடுகள் எல்லாம் இன்றைக்கு தியேட்டர்களாக மாறி, கிளப்புகளாக மாறி, மோசமான நடத்தைகள் நடக்கக்கூடிய அளவுக்கு அந்த வீடுகள் மாறி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே புள்ளைய பெற்றெடுக்கிறண்டா அந்த புள்ளைய வளர்க்கிற முறையை தெரிஞ்சு கொள்ளுங்க, அதுக்குரிய முறையை நீங்க விலகி கொள்ளுங்க, புள்ளைய வளர்க்க வேண்டிய முறையில வளருங்க. சுப்ஹானல்லாஹ், இது தீன், இதுதான் தீன். முன்சப்ல தொழுவதல்ல, ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜு செய்யறதல்ல, பெரிய நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு பெருமடிக்கிறது இல்ல. தீனுடா என்ன? அமானது நமக்கு தரப்பட்ட குழந்தைகள். இந்த குழந்தைகளுடைய விஷயத்துல கியாமத்துல கேட்கப்படும். வாலிபத்தை எப்படி வாப்பா கழிச்சான்னு கேட்க போல அந்த பையன் என்ன சொல்ல போறான் கியாமத்துல? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில வாலிபர்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு அவனுடைய ஆடைகளை பாருங்க, ஆடைகள் விரிவான விஷயம், தரப்பட்ட நேரம் முடிய போகுது. ஆனா நான் சுருக்கமா சொல்றேன், ஆடைகள் எப்படின்னா நல்ல அறிவுள்ள பொடியன், நல்ல டிகிரி எடுத்துக்கிறான், நல்ல கடையில வேலை செய்யறான், நல்ல காசு பணம் இருக்குது. இவன் என்ன தெரியுமா செய்யறான்? கடையில போய் பெரிய பெரிய ஷோரூம்ல போயிட்டு இருபத்தஞ்சு வயசு பையன் அல்லது இருபது வயசு பையன் நாலஞ்சு வயசு பிள்ளையிட டிஷர்ட் வாங்கி போட்டு இறுகி சாவு பார்க்கறான். ஏன் பாப்பா உங்களுக்கு பார்த்து கேட்டு சைஸ பார்த்து எடுக்கலாதா? ஏன் இப்படி இருவின டிஷர்ட் போட்டு ஏன் பாப்பா நீங்க இப்படி தடமாறுறீங்க? அவன் போடுற கலசனை பாத்தீங்கன்னா தொப்புளுக்கு கீழே அப்படியே இறங்குது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்ல வெக்கம், சொல்ல வேண்டிய ஒரு சூழல். அதாவது மறைவிடங்களுடைய மயிர்களும் விளங்குற அளவுக்கு இன்றைக்கு வாலிபர்கள் உடுக்கிறாங்க. அதை உடுத்து கொண்டுதான் பள்ளிக்கு வர, பள்ளியில இவர் முன்சப்ல இது தொழுகிற தொலைக்கோலை இவ உடுத்திக்கிற டி ஷர்ட் இவ்வளவுக்கு, உடுத்திக்கிற கலசன் இங்க தொங்குது, இங்க ரோடெல்லாம் இழுபடுது, இவர் ருக்குல போறார், முதுகுல முக்காவாசி கீழே காவாசி விளங்குது, பின்னுக்குள்ள அவர் பார்க்கிறாரு. நல்ல ஒரு படம் உண்டு. இவனுக்கு தொழுகையினுடைய சிந்தனை அப்படியே மறுபக்கம் மாறி யார் யாருடையோ அவுரத்தை பார்த்துட்டு போறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எல்லா பள்ளியும் நடக்குது. இது நாம் சிரிக்க சொல்லல, இது எல்லா பள்ளியும் நடக்குது. ஒரு பள்ளியில நாங்க நிக்கிறோம், ஒரு வாப்பா மகனும் தொழுகிறான், மகனுக்கு ஒரு எட்டு வயசுக்கும் பாப்பாக்கு ஒரு நாற்பது வயசுக்கும் பாப்பா மகனும் தொழுகிறாங்க. ஒருத்தர் காட்டுறாரு பாத்தீங்களா, பாப்பா மகனும் போட்டி போட்டு காட்டுறாங்க அவட மறைவிடங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்க துனியா இன்னைக்கு அந்த வாங்குற டி ஷர்ட்டை
மான்மார் மட்டும் இல்ல போடுற பாப்பாவும் போட்டு சில டைம்ல உமாவும் போடுறாங்க குடும்பங்களும் இருக்கு. அந்த அளவுக்கு இன்றைக்கு எங்களுடைய முஸ்லீம் குடும்பங்கள் முஸ்லீம் வீடுகள் இன்றைக்கு மாறி போச்சு அல்லாஹ்வுடைய அடியார்களே. எனவே இது ஒவ்வொரு தந்தையும் கவனிக்கும், ஒவ்வொரு பெரியவர்களும் கவனிக்கும். அவங்க தன்னுடைய வாழ்க்கையில சம்பாதிக்கிற காசு பணங்கள் எல்லாம் இவங்க எங்க செலவழிக்கிறாங்க நீங்க பாருங்க, எங்க செலவழிக்கிறாங்க. மோசமான பாவினைகள், அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத செயல்கள், வாலிபர்கள் எல்லாம் சேர்ந்து. இப்ப ஏப்ரல் சீசன் வருது, நூறடியால் இருந்து ஒரு அந்நிய மனிதர் கடிதம் எழுதியிருக்கிறாரு ஒரு ஊருக்கு. எனக்கு உங்களைத்தான் தெரியும், நீங்க உங்களோட முஸ்லீம் மக்கள்கிட்ட சொல்லி வைங்க, இந்த ஏப்ரல் சீசன் வந்து உங்களோட சீசன் இல்ல, இது வந்து எங்களோட அந்நியர்களுடைய பெருநாள் உள்ள சீசன். இந்த சீசனுக்கு உங்களோட வாலிபர்களும் பெரியவங்களும் சேர்ந்து இங்க வந்து இங்க அவங்க செய்யற வேலைகளால எங்கட ஊர் நாசமா போகுது, எங்கட பிள்ளைகள் கெட்டு போறாங்க, எங்களுக்கு இந்த ஊர்ல இயக்கலாமே என்று ஒரு அந்நிய மனுஷன் கடிதப்படுத்திருக்கிறார். அல்லாஹ் நல்லடியார்களே, எந்த சமுதாயத்தை பார்த்து அந்நிய சமுதாயம் திருந்தணும்? இன்றைக்கு அந்நிய சமுதாயம் இந்த சமுதாயத்தை பார்த்து பயப்படுதுண்டா? இன்றைக்கு எங்க போயிட்டு எங்க சமுதாயம் நாங்க பாக்குறோமா இல்லையா? இதெல்லாம் பேசப்படாத, அதெல்லாம் இந்த காலத்துக்கு இந்த காலத்துல உள்ள பொடியம்மாரோட பேச போனா அவனுக்கு தெரியும் தானே, அவன் பாக்குற பார்வை அப்படி, அவன் நடக்கிற நட அப்படி, ஆனால் இவனோட முட்டி கொண்டு போகல, இதெல்லாம் ஒட்டோனாத, இதெல்லாம் பேசி பேசி அப்படின்னு இன்றைக்கு பயந்தவர்களாக ஒவ்வொரு வாப்பமாரும் ஒவ்வொரு பெரியவர்களும் ஒவ்வொரு பள்ளி நிர்வாகிகளும் மாறிச்சாங்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே. ஏன் பயப்படுற இந்த வாலிபர்களுக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே? எனவே இன்றைக்கு இந்த வாலிபர்களை நல்லொரு அமைப்புகளை கொண்டு வர வேண்டிய நாம் இன்றைக்கு எங்கேயோ போய் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த வாலிபர்களையும் இந்த வாலிப பெண்களையும் பாதுகாக்கணும். நாங்க அதுக்காக நாங்க பாரி ஒரு முயற்சி செய்யணும், அதுக்காக நாங்க இறங்கணும், ஒவ்வொரு நிர்வாகிகளும் முன்வரணும். எங்க ஊர்ல எங்க பாவம் நடக்குது, வாலிபர்கள் என்ன செய்யறாங்க, வாலிப பெண்மணிகள் இந்த